நீ விசுவாசித்தபடியே உனக்கு, ஆங்கிலத்திற்கு அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த் இட் வில் பி டன் ஃபார் யூ. நீ என்ன நம்புனியோ அதுவே உனக்கு நடக்கட்டும் தான். கையை தட்டுவது அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த். இப்ப விசுவாசம் உங்களுக்குள் இருக்கு. உங்கள் வாழ்க்கை தரம் எதை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது? ஒரு வசனம் சொல்றேன், உங்கள் வாழ்க்கை தரம் எதை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது? உங்களுடைய விசுவாசத்தை வைத்துதான் உங்கள் வாழ்க்கை தரம் நிர்ணயிக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆவியிலே தேவன் எவ்வளவு ஆசீர்வதிச்சாலும் உங்க மனது எவ்வளவு திறக்குதோ அவ்வளவுதான் எங்க வருது, சரீரத்துக்கு வரப்போகுது. அப்ப எவ்வளவு தேவன் ஆசீர்வாதங்களை ஊட்டினாலும் நீங்க எந்த அளவு விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவு தான் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட போகிறது. நீங்கள் ஒரு ஒரு பழக்கத்தை விடணும்னா கூட தேவன் என்ன மாத்துவார் நீங்க விசுவாசத்தினாலே அது நடக்கும். உங்களுக்கு தேவை விசுவாசம் மாத்திரமே. அல்லேலூயா. ஃபெய்த் இஸ் தி மேஜர் நீட். ஏன் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறாரு? ஆதாம் ஃபெயில் ஆனது விசுவாசத்துல. அதனால நீங்க எல்லாம் பாஸ் ஆகுறது கட்டாயம் த்ரூ விசுவாசம். அவன் கணக்குல ஃபெயில் ஆன 50 பேரும் கணக்குல தான் என்ன பாஸ் ஆகணும்ன்றாரு. ஐயா நான் அறிவியல் பரிசுத்தம் இதெல்லாம் வராத, விசுவாசத்துக்கு வா. எந்த பேப்பர் போச்சோ அந்த பேப்பர்ல வா. அவன் சொன்னதை நம்பல. நான் சொன்னதை நம்புறியா? நம்புறேன் ஆண்டவரே. அப்போ உள்ள வந்துரு. நம்ப நம்ப நீ உனக்கு ஆசீர்வாதம் தாண்டாரு. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். The only demand is faith. ஆமென் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, ஆகவே தான் உங்கள் வாழ்க்கை அளவு எதை வைத்து நிர்ணயிக்கப்படுகிற? மத்தேயு 9:28 ரெண்டு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு 9:28 எது? அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். குருடர்கள் இயேசுவின் இடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? நல்லா பாருங்க, நல்லா பாருங்க, என்ன பாருங்க, நல்லா பாருங்க. இயேசு கிறிஸ்து குருடர் வர, ஐயரே எங்களை சுகப்படுத்துங்க, வாங்க வீட்டுக்கு. இயேசு நான் வீட்டுக்கு வந்துட்டேன், இத உனக்கு நான் செய்யறதுக்கு எனக்கு வல்லமை இருக்குன்னு நீ விசுவாசிக்கிறியா? ரெண்டு வார்த்தை வருது. என்ன வார்த்தை? வல்லமை, விசுவாசம். ஆமென் சொல்லுங்க. வல்லமை, விசுவாசம். அவருக்கு எனக்கு வல்லமை இருக்கு, உனக்கு விசுவாசம் இருக்கோ அப்படின்றாரு. அல்ல இல்லையா? நீங்க சுகமாகிறதுக்கு என்ன வேணும்? வல்லமை வேணும். அவர்கிட்ட வல்லமை நீங்க எதிர்பார்க்கறீங்க, அவர் உங்கள்கிட்ட விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். என்ன விசுவாசம் தெரியுமா? என்கிட்ட வல்லமை இருக்குன்னு விசுவாசிக்கிறியா அப்படின்றாரு. அவன் சொல்றான், ஆமா ஆண்டவரே விசுவாசிக்கிறோம். இயேசு அவர்கள் கண்களை தொட்டு உன் நீ விசுவாசித்தபடியே உனக்கு, ஆங்கிலத்திற்கு அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த் இட் வில் பி டன் ஃபார் யூ. நீ என்ன நம்புனியோ அதுவே உனக்கு நடக்கட்டும் தான். கையை தட்டுவது அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த். ஹல்லேலூயா. என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, அவனை சுகப்படுத்தியது இயேசு கிறிஸ்துவின் வல்லமையா அல்லது அவனுடைய விசுவாசமா? என் அன்புக்குரியவர்களே, விசுவாசம் சுகப்படுத்துச்சா வல்லமை சுகப்படுத்துச்சா? இயேசுநாதர்ட்ட வல்லமை இருக்குன்னு இவன் விசுவாசத்தான்ல, அந்த விசுவாசம் அவனை சுகப்படுத்துச்சு. உங்களை மாத்துறதுக்கு அவர்கிட்ட வல்லமை இருக்குன்னு விசுவாசிக்கிறீங்களா? அந்த விசுவாசம் உங்களை மாத்திருன்றேன். உங்களை பணக்காரனாக்குறதுக்கு அவர்கிட்ட வல்லமை இருக்குன்னு விசுவாசிக்கிறீங்களா? அந்த விசுவாசம் உங்களை பணக்காரனாயிக்கணும். உங்களை சுகப்படுத்த அவர்கிட்ட வல்லமை இருக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அது உங்களை சுகப்படுத்திடும். The faith which is on God's power will heal you, will bless you. சோ கடவுள்கிட்ட எவ்வளவு பவர் இருக்கு, ஆனா உன்கிட்ட எவ்வளவு விசுவாசம் இருக்கு? விசுவாசம்ன்றது ஏதோ கடையில வாங்குறது இல்ல, அவர்கிட்ட பவர் இருக்குன்னு நம்புறதுதான் விசுவாசம். சிம்பிள் மேட்ரு, ரொம்ப குழப்ப கூடாது. என்கிட்ட இருக்கா, என்கிட்ட இருக்கான்னு பைய தடவி பாக்குறது இல்ல, உன்கிட்ட இருக்கான்னு பாக்குறது விசுவாசம் இல்ல. என்கிட்ட இல்ல, ஆனா என்ன நிரப்புறதுக்கு உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா அதுதான் ஃபெய்த். எல்லாம் சொல்லுங்க, என்கிட்ட இருக்கா என்பது அல்ல விசுவாசம், அவர்கிட்ட இருக்கான்றதுதான் விசுவாசம். அவர் கேட்டார், ஓன்ட்ட வல்லம் இருக்கு நீ நம்புறியான்னு கேட்கல, இல்ல ஓன்ட்ட விசுவாசம் இருக்கு நீ நம்புறியா அதையும் கேட்கல, ஏன்ட்ட வல்லம் இருக்கு நீ விசுவாசிக்கிறியா? ஓன்ட்ட ஒண்ணும் இல்லப்பா, ஆனா ஏன்ட்ட இருக்கு நம்புறியான்னாரு. புரியுதா உங்களுக்கு? நிறைய பேர் ஏன்ட்ட விசுவாசம் இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன், ஓன்ட்ட என்ன இருக்குன்னே யோசிக்காத, அவர்கிட்ட என்ன இருக்குன்னு மட்டும் யோசி. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த். உங்க வாழ்க்கை எதை வச்சு அமைய போகுது? காலையில சூரியன் உதிக்குது சார், உலகமே வெளிச்சமா இருக்கு. நீங்க 10 ஜன்னலையும் பூட்டிட்டு உள்ள உட்காந்து இருந்தீங்கன்னா எப்படிதான் இருக்க போகுது? வீடு இருட்டா தான் இருக்க போகுது.
இப்ப நான் கேட்கிறேன், வெளிச்சம் சூரியனால வருதா, நீங்க கதவை திறக்கிறனால வருதா? சூரியன் உலகம் ஃபுல்லா இருக்கு, ஒரு ஜன்னல திறக்கிறீங்க, எவ்வளவு வருது? நல்ல வெளிச்சம் வருது. ரெண்டு ஜன்னல திறந்தா இன்னும் நல்லா வருது. நாலு ஜன்னல திறந்தா அவ்வளவுதான், ஆவியில எல்லாம் இருக்கு. எத்தனை ஜன்னல திறக்கிறியோ அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த். ஆமென் சொல்லுவோம்.